பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட பேசிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம என்ன செயல்களை பண்ணுவோம் அதுல இருந்து என்ன அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு செயலை பண்ணும்போது அதனால நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா இப்படி எல்லாமே பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும் அப்படி பிரபஞ்சம் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லா நேரமும் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் பிரபஞ்சம் பல வழிகள்ல நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா தான் அது எதையுமே கண்டுக்காம ஒண்ணும் தெரியல அப்படின்னு பாட்டு பாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆபத்துல இருந்தாலும் சரி நமக்கு வாழ்க்கையில புது வாய்ப்புகள் கிடைக்க போகுதுனாலும் சரி பிரபஞ்சம் அதுக்கேத்த மாதிரி சிக்னல்ஸ நமக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் படி நம்ம போனா கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும் அப்படி பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அடைய போறோம் அப்படிங்கிற டைம்ல என்னென்ன அறிகுறிகளை உருவாக்கும் என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா எவளோ சூனியம் வச்சுட்டான் என் வாழ்க்கையில எப்ப ஒன்னு வருமோ இந்த மாதிரி எல்லாம் உங்க மைண்ட்ல தாட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க பிரபஞ்சம் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையுமே வழி நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கு நம்ம பிறக்கிறதுல இருந்து நம்ம வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே இந்த பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் படிதான் நாம போய்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் பல வழிகள்ல தொடர்ந்து நமக்கு சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்னா மைண்ட்ஃபுல்லா எல்லா வேலைகளையும் பண்ணனும் பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை உங்க வாழ்க்கையில என்ன அவசியமா வேணுமோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில வெற்றி நினைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையோட அத்தியாவசியமான கோலா இருந்தா அதுக்கான முயற்சிகளெல்லாம் நீங்க பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் கண்டிப்பா நீங்க நினைச்ச வெற்றிய உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைய போறோம்னா அதுக்கு பிரபஞ்சம் சில யூனிக்கான அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்தும் அதுல நம்பர் ஒன் கிறிஸ்டல் கிளாரிட்டி ரொம்ப நாளா மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டே இருந்த விஷயங்கள்ல திடீர்னு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொட்டி கடை ஆரம்பிக்கலாமா ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமா இப்படி பேசி சிரிச்சுட்டு இருந்திருப்போம் அப்ப அத நம்ம பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா திடீர்னு நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும் அது மத்த நார்மல் ஐடியா மாதிரி இல்லாம அதை பண்றதுக்கான மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிய வரும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த பிசினஸ் பிளானுக்கு கூட அவ்வளவு தெளிவான ஐடியா இருக்காது ஆனா திடீர்னு மைண்ட்ல வந்த பிசினஸ் ஐடியாக்கு அவ்வளவு கிளியரான ஒரு விஷனே இருக்கும் இது பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் நீ புற்ற ஆரம்பிச்சா நினைச்ச மாதிரி பிசினஸ்ல சக்சஸ் அடைய முடியும்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அது இந்த மாதிரி தெளிவான ஐடியாஸ் உங்க மைண்ட்ல வந்தா அதை கண்டுக்காம விடாதீங்க அது பெரிய மில்லியன் டாலர் ஐடியாவா கூட இருக்கலாம் ஆப்பிள் நிறுவனத்தோட பவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும்னு சின்ன வயசுல இருந்தே பல கனவுகளோட இருந்தாரா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்கூல் படிப்பை மட்டும் தான் முடிச்சிருப்பாரு ஆனா அப்பவே அவருக்கு கம்ப்யூட்டர்ஸ் மேல ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் அவரோட மைண்ட்ல இந்த படிப்பு அவரோட ஆர்வத்துக்கு சரியானதா இருக்காது கம்ப்யூட்டர்ஸ் தான் நமக்கு சரியா இருக்கும்னு தோணிருக்கு அத அவர் கவனிச்சு கம்ப்யூட்டர்ஸ் பக்கம் தன்னோட பார்வைய திருப்பி அதுக்கேத்த மாதிரி வேலையை செஞ்சதுனாலதான் ஆப்பிள் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்ட ஸ்டீவ் ஜாப்ஸால உருவாக்க முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கு தேவையான சிக்னல்ஸ பிரபஞ்சம் அனுப்போம் இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டா பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருவோம் சோ உங்க மைண்ட்ல திடீர்னு புது ஐடியாஸ் ரொம்ப கிளியரா வருதுன்னா அதை அசால்ட்டா விட்டுறாம நோட் பண்ணுங்க அது ஒரு பில்லியன் டாலர் ஐடியாவா கூட இருக்கலாம் அந்த ஐடியா மூலமா நீங்க பெரிய சக்சஸ் கூட அடையலாம் கவனிச்சு பாருங்க அடுத்து நம்பர் டூ சிங்க்ரானி சிட்டிஸ் கோஇன்சிடன்ஸ் சொல்லுவோமே அதுதான் இதுவும் கூட பிரபஞ்சம் நம்ம வெற்றி அடைய போறோம்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இந்த கோ இன்சிடன்ஸ் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வரலாம் ஆனா பிரபஞ்சத்தினால அனுப்பப்படுற சிங்க்ரானிசிட்டிஸ் எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்கும் உங்க வாழ்க்கையோட வெற்றி பாதைக்கு உங்களை கூட்டிட்டு போக கூடியதா இருக்கும் நம்ம சரியான பாதையில தான் வச்சிருக்க கூடிய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா அதுலயுமே சில கோ பிரபஞ்சம் நமக்கு அனுப்பும்

இதுவும் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்கன்னு உணர்த்த கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி ரொம்ப நாளா நீங்க ஒரு கோலை மேனிபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த கோலை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் உங்க ஆசைகள் பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துருச்சுனா தான் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜியும் பிரபஞ்சத்தோட எனர்ஜியும் கரெக்டா அலைன் ஆகி இருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சிருந்தாலுமே பிரபஞ்சத்தை நம்பி அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டும் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை அடைய முடியும் பிரபஞ்சம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்புங்க உங்க மேல நீங்க பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழியில நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைங்க இந்த யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிருவோம் ஆனா பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை அடைய உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அனுப்பும் போது பயன்படுத்தாம கண்டுக்காம விட்டுருவோம் அப்புறம் பிரபஞ்சம் என்ன கண்டுக்கவே இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்போம் பிரபஞ்சம் எப்பவுமே உங்க ஆசைகளை நிறைவேற்ற காத்துக்கிட்டே இருக்கும் உங்க வெற்றிக்கான வாய்ப்புகளை தான் இருக்கும் அதை கெட்டியா பிடிச்சு பயன்படுத்திக்கோங்க அது வாழ்க்கையில வெற்றி அடைய வாய்க்கு உதவியா இருக்கும் அடுத்து நம்பர் போர் சப்போர்ட் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் சோர்சஸ் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்க பிசினஸ்ல நீங்க வெற்றி அடையணும்னு நினைச்சு ஒரு இலக்கை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அது பிரபஞ்சத்துக்கு போயிருந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்க பிசினஸ்ல வெற்றி அடைய உதவி பண்ணக்கூடிய மக்களை அதுக்கு தேவையான அந்த உதவிகளை நீங்க பயன்படுத்தினா நீங்க நினைச்ச மாதிரியே பண்ணி முடியும் அதே மாதிரி உங்களை பார்ட்னர் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்ற மாதிரி உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டெய்லி போற ஆபீஸ் டீ ஷாப் பஸ்ல கூட அவங்க இருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க உதவியா இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க வெளியே போகும்போது திடீர்னு உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணலாம் இப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி வைக்க பிரபஞ்சம் மத்த மக்கள் மூலமா கூட உதவிகளை பண்ணும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம உங்க லைஃப் புதுசா யாராவது வராங்கன்னா அவங்களால உங்க லைஃப்ல நீங்க உதவி பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க மேபி அவங்க உங்க வெற்றிக்காக பிரபஞ்சம் மூலமா அனுப்பப்பட்ட ஆளா கூட இருக்கலாம் அடுத்து நம்ம இன்க்ரீஸ்ட் இன் டியூஷன் வழக்கமா இருக்கிறத விட நம்ம உள்ளுணர்வுகள் அதிகமா பேச ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுறது எல்லாமே உள்ளுணர்வுகள் மூலமா தான் உள்ளுணர்வுகளுக்கு உணர்வுகளுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம ஆழ்மனசு மனசு மூலமா தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆள் மனசுல கண்டிப்பா சில உணர்வுகள் வரும் தவறான வழியில நம்ம போய்கிட்டு இருக்கோமா இல்ல வெற்றிக்கான சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற அந்த தெளிவு இந்த உணர்வுகள் மூலமா தான் கிடைக்கும் உள்ளுணர்வுகள் சில நேரங்கள்ல நமக்கு புது வாய்ப்புகளை கூட உருவாக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வேலையில உங்களுக்கு பெருசா திருப்தி இல்ல ஆனா அதோட ஒரு பெரிய கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணா உங்க திறமைக்கும் மாதிரி சாலரியும் கிடைக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அப்போ உங்க இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆயிட்டா நீங்க வச்ச கோலை அடைஞ்சிட முடியும் இந்த மாதிரி தான் நம்ம உள்ளுணர்வுகள் நம்ம வெற்றிக்கு கைட் பண்ணோம் உங்க மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ கவனிங்க இதுக்கு நீங்க ஜேர்னலிங் கூட பண்ணலாம் தினமும் பத்து நிமிஷமாவது ஒதுக்கி உங்க மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் என்னன்னு யோசிச்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு உங்க வெற்றிக்கு அது உதவியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க உங்க உள்ளுணர்வுகளை பயன்படுத்தி பிரபஞ்சத்து மூலமா வெற்றி அடுத்து நம்பர் பிரபஞ்சம் நம்ம கூட கனவுகள் மூலமா பேசும் நம்ம தூங்கும் போதுதான் தான் ஆழ்மனசு அமைதியா இருக்கும் ஆழ்மனசு மனசு மூலமா தான் நம்ம எல்லாருமே கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆழ்மனசுல நம்ம யோசிக்க கூடிய விஷயங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு போகும் நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டும் தான் இருக்கும் பப்ளிக் பஸ் ஸ்டாண்டை விட ஸ்டாண்டமா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போய் சேர்றது கிடையாது எந்த எண்ணங்கள் நம்ம போகுதோ அந்த தான் பிரபஞ்சத்துக்கு போகும் ஒரு விஷயத்தே இருக்கும் போது அது ஆழ்மனசுக்கு போகும் நம்ம தூங்கும் போது தான் மோஸ்ட்லி இந்த ப்ராசஸே நடக்கும் ஏன்னா ராத்திரி தான் நம்ம மைண்டும் அமைதியா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் அமைதியா இருக்கும் அந்த நேரத்துலதான் பிரபஞ்சமும் ஆழ்மனசும் கனெக்ட் ஆகும் பிரபஞ்சம் உங்க வெற்றிக்கு உதவி பண்ணும் போது கனவுகள் மூலமா பல சிக்னல்ஸை காட்டும் டெய்லரிங் மிஷினை கண்டுபிடிச்சவரு இல்லியஸ் ஹோஃப் இவங்க தூங்கும் தான் டெய்லரிங் மிஷினுக்கான மாடலே கனவுல வந்திருக்கு காலையில தூக்கத்தில இருந்து எழுந்ததும் அவருக்கு வந்த கனவை நோட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு தையல் மிஷினை உருவாக்க முடிஞ்சிருக்கு அதே மாதிரிதான் பல கண்டுபிடிப்புகளுக்கான ப்ளூ பிரிண்ட் கனவுகள் மூலமா கிடைச்சிருக்கு பிரபஞ்சம் கனவுகள் மூலமா கம்யூனிகேட் பண்ணும் போது குடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எப்பவுமே ரொம்ப டீடைல்டா இருக்காது அது ஹிண்ட் மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி டீ கோட் பண்ணனும் எக்ஸாம்பிளுக்கு உங்க கனவுல நீங்க கை நிறைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வைங்க அந்த கனவு நீங்க ஏதோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்றது பத்தினதா இருக்கலாம் இல்ல பிசினஸ் பண்றத பத்தியோ இல்ல புது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறத பத்தியோ கூட இருக்கலாம் இப்படி உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளுக்கும் உங்க வெற்றிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு நீங்க ரிலேட் பண்ணி பார்த்து அதுக்கேத்த மாதிரி வேலைகளை பண்ணா கண்டிப்பா நீங்க வெற்றி அடைய முடியும் அடுத்து நம்பர் செவன் வழக்கமா இருக்கிறத விட நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு ஃபுளோல பண்ணுவீங்க ஒர்க் பண்றது பெரிய கஷ்டமாவே தெரியாது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்க கூடியதா இருக்கும் அப்படி எந்த வேலைகளை பண்ணும்போது அது உங்களை வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய வேலையா கூட இருக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச பல மக்கள் அவங்க பார்த்த வேலைய ஃப்ளோல பண்ணதுனாலதான் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரிதான் உங்களுக்கும் பிரபஞ்சம் சரியான வழிகளை காட்டும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி வேலைகளை பண்ணா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாமே ஈஸியா ஒரு புளோல நடக்கிற மாதிரி இருக்கும் படகோட்டிக்கும் மாலுமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இங்கேயும் படகோட்டி தன்னோட படக ஓட்டணும்னு துடுப்புகளை தண்ணீர்ல நீந்த வச்சு படக முன்னாடி ஓட்டுவாரு ஆனா மாலுமி காத்து போகிற தசைக்கு ஏத்த மாதிரி படக திருப்பி வச்சுதான் இலக்கை அடைவாரு ரெண்டு பேருமே ஓட்டுறது படகு தான் ஆனா மாலுமிதான் சீக்கிரமா தான் வச்ச இலக்கையும் அடைவாரு பெருசா கஷ்டமும் மட்டிருக்க மாட்டாரு இப்படிதான் பிரபஞ்சத்தோட சிக்னலை பயன்படுத்தி நீங்க வேலை செய்யும் போது அது பெரிய கஷ்டமாவே உங்களுக்கு தெரியாது நீங்க சீக்கிரம் வெற்றியையும் அடைவீங்க வழக்கமா பாக்குற வேலையே உங்களுக்கு ஃப்ளோல போற மாதிரி இருக்குனாலும் அதுவுமே பிரபஞ்சம் நீங்க வெற்றி அடைய போறீங்க அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் அடுத்து நம்பர் எயிட் ஃபேசிங் சேலஞ்சஸ் வழக்கமா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் விட உங்க வாழ்க்கையில அதிகமான தடைகள் வருது கஷ்டங்கள் வருதுனாலும் அதுவும் கூட பிரபஞ்சம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய செயல்களா இருக்கலாம் நீங்க பண்ணக்கூடிய வேலையில தோல்விகளை திடீர்னு அடிக்கடி சந்திக்கிறீங்கன்னா உங்களை வலிமை ஆக்குறதுக்காக பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சிக்னலா கூட அது இருக்கலாம் ஒருவேளை நீங்க தோல்வி அடைறது இந்த ஐடியாவை மாத்தி புது முயற்சி பண்ணன்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிக்னலாவும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில திடீர்னு கஷ்டங்கள் அதிகமா பாக்குறீங்கன்னா கவலைப்பட்டு வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கானு பாடுறதை விட்டுட்டு அந்த செயல் மூலமாவே பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு யோசிச்சு தயாராய்க்கோங்க உங்க வாழ்க்கையில இருந்து ஒருத்தங்க வெளியேறி போறாங்க இல்ல உங்களுக்கு பிரேக்கப் ஆகுதுனாலும் அத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும் தான் பண்ணும் யார் உங்களை விட்டு போனாலும் அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுகிட்டு இருக்காம அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி உங்க வெற்றிகளுக்கான வேலைகளை பண்ணுங்க பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களை வெற்றி அடைய வாய்க்கும் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளுமே நம்ம பேசக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுகிட்டே தான் இருக்கும் நம்ம தான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுடுறோம் பிரபஞ்சத்தோட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுட்டா போதும் வாழ்க்கையில நம்ம நினைச்ச வெற்றியை அடைய முடியும் இன்னும் சில நேரங்கள்ல நம்ம வெற்றிக்கான தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களை போக்குற மாதிரி அறிகுறிகளை பிரபஞ்சமே உங்களுக்கு தான் இருக்கும் பிரபஞ்சத்தோட அந்த மொழி எல்லாத்துக்கும் காமன் தான் அதை நல்லா நம்ம கவனிச்சோம்னா எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடை கிடைக்கும் நம்ம நினைச்ச வெற்றி அடையவும் முடியும் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க லேடி காகா அர்னால் இந்த மாதிரி பல மக்கள் பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை கவனிச்சு அதுக்கான வேலைகளை பண்ணிருக்காங்க பிரபஞ்சம் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே கைடன்ஸ தான் இருக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்து அதை கவனிச்சா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியா அடைய முடியும்னு சொல்லி இந்த நான் நிறைவு பண்றேன் பிரபஞ்சம் வெற்றிக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி